வணக்கம். பிக்பாஸ் வீட்டில் நமிதா அவர்கள் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறும்போது கமல்ஹாசன் கேட்டாங்க இந்த மாதிரி நமிதாட்ட, நமிதா பிக்பாஸ் வீட்டில் இத்தனை நாட்கள் நீ இருந்திருக்கீங்க, வீடு எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க. அதுக்கு நமிதா சொன்னாங்க, இது ஒரு 5-ஸ்டார் ஜெயில் சார் அப்படின்னாங்க. அதுக்கு கமல்ஹாசன் சும்மா இல்லாமல், இதை விட பெரிய 5-ஸ்டார் ஜெயிலெலாம் வெளியில் இருக்குது அப்படின்னாங்க. கமல்ஹாசன் அவர்கள் எதை சொன்னாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சரி, அதுதான் அப்படி இருக்குன்னா, சதீஷ் அவர்களும் ஸ்ரீபிரியா அவர்களும் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு கெஸ்டாக வந்திருந்தாங்க. அப்போது சதீஷ் அவர்கள் சொன்னாங்க, கமல் சார் நீங்கள் வந்து உங்கள் நிகழ்ச்சியில் ஓட்டு போட சொல்கிறீங்க மக்களெல்லாம், யாரை எலிமினேட் பண்ணணும், யாரை நிகழ்ச்சியில் வச்சுக்கணும் அப்படின்னு. நீங்கள் சொல்கிறதுனால யாரும் ஓட்டு போடுறாங்க, நீங்கள் சொல்லாமையே ஒரு இடத்துல ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க சார் அப்படின்னாரு. அப்போது ஒரு 2வது தடவை அரசியல். சரி, அதுதான் அப்படின்னா, நேத்தி பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வையாபுரி இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு லாயர் மாரி கோர்ட்லாம் போட்டு கேள்வி கேட்டுருந்தார். அதாவது ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் பண்ண தப்பு என்ன சரி என்ன இதெல்லாம் அப்படி கேட்கும்போது கமல்ஹாசன் சொன்னார், பின்னாடி புறம் கூறிட்டு அதுக்கப்புறம் கை கொடுக்கறது சரியா அப்படின்ட்டு ஆடியன்ஸை பார்த்து இப்படி கண்ணை சிமிட்டினார். அவர் வந்து கண்டஸ்டண்ட்டை தான் அப்படி சொன்னார், அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. என்ன அப்படின்னா, அதிமுகவில் 2 அணியும் இணைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, ஓபிஎஸ் அணியும் இபிஎஸ் அணியும். 2 பேரும் முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் புறம் கூறிக்கிட்டாங்க, இப்போ கை குலுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதைத்தான் அவர் சொல்லியிருக்காருன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்புறத்துக்கு கண்ணை சிமிட்டுறாரு காரணம் இல்லாமல் எல்லாருமே சொல்கிறாங்க. இப்படி பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை வந்து கமல்ஹாசன் பதிவிட்டு கொண்டே இருக்கிறார். பிக்பாஸ் ஷோங்கிறது ஒரு ரியாலிட்டி ஷோ, அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மக்கள் பார்க்குறாங்க. அதில் வந்து அரசியல் பேசுகிறதுக்கான இடம் அது கிடையாது. ட்விட்டரில் அவருடைய கருத்துக்களை சொல்கிறாரு சரி, மற்றபடி அமைச்சர்களை வந்து தாக்குறாரு கண்டனம் தெரிவிக்கிறாரு அது சரி, ஆனால் எல்லா தரப்பு மக்களும் பார்க்குற ஒரு ரியாலிட்டி ஷோவில் அரசியலை வலுக்கட்டாயமாக புகுத்துவது சரியா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.